எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நம்மளோட சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபீர். வணக்கம் சார். வணக்கம் மகாராஜன். யாரும் எதிர்பார்க்காத விதமாக லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து முன்ஜாமீன் வழங்கியிருக்காங்க ஒரு கேஸில். இதுதான் இப்போதைக்கு சினிமாவில் ஒரு சினிமா வட்டாரத்தில் ஒரு பரபரப்பான ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஜாமீன் எதுக்காக வழங்கப்பட்டிருக்கு? கோச்சடையான் படம் சம்மந்தமாக இவங்க ஜாமீன் போட்டிருக்கிறாங்க. அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் வாங்குறதுக்கு ஜாமீன் போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு வந்து பெங்களூர் கோர்ட்டில் நடந்திருக்கு. அதனுடைய பெங்களூர் கோர்ட் வந்து இவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்காங்க, பிடி வாரண்ட், பிடி ஆணை போட்டிருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான் இவங்க வந்து இப்போ இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன், முன் ஜாமீன் வாங்கியிருக்கிறாங்க. அதை ரத்து பண்ண சொல்லி ஜாமீன் வாங்கி இன்றைக்கி ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாங்க. லதா ரஜினிகாந்துக்கும் இந்த மாதிரியான பொருளாதார பிரச்சனைகள், இந்த மாதிரியான வழக்குகள்லாம் வந்து கோர்ட்டெல்லாம் வந்து இன்றைக்கி நேரத்தில் அது தொடர்ந்து சமீப காலமாக தொடர்கதையாக போயிட்டுருக்கு. அவர்கள் வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல், ஆசிரம் ஸ்கூல்னு சொல்லிட்டு சென்னையில் வேளச்சேரி பகுதியில் இருக்குது. அந்த வாடகை கட்டிடத்தில் இயங்கிட்டு இருக்க அந்த பள்ளிக்கூடம் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. நிறைய பெரிய இடத்து பிள்ளைகள் கூட அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு வாடகை தரலை, ரொம்ப நாளாக வாடகையே தராமல் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையாகி அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போய் அப்புறம் கோர்ட்டு கடுமையாக கண்டனம் பண்ணி அவங்க வாடகையெல்லாம் திருப்பி தர சொல்லி நடந்தது ஒரு சம்பவம். அதாவது அதே மாதிரி திருமண சம்பந்தமாக கூட ஒரு சில பேருக்கு கான்ட்ராக்ட் இல்லை, அது கொடுக்கலங்கிற மாதிரியான ஒரு சில சர்ச்சைகள்லாம் போச்சு. அதே மாதிரி பாபா படம் ரிலீஸ் ஆகிறப்போ பாபா படத்தில் யூஸ் பண்ண சில பொருட்களை வச்சு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்துனாங்க. அதுலேயும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை வந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பக்கம் பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாலும், பணம் சம்பாரிச்சுட்டு இருந்தாலும், இந்த மாதிரியான லதா ரஜினிகாந்த் அவர்கள் சில செய்யக்கூடிய வேலைகள் வந்து அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு அவருடைய பேரை கழுங்கப்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு. இது வந்து இது ஒரு விஷயம் மட்டும் இல்லை, நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு பண விஷயமாக இருக்கட்டும், சில விஷயங்கள் நடந்திருக்கு. இது ரஜினிகாந்த் அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு அவருடைய புகழுக்கு பேருக்கு ஒரு சின்ன ஒரு களங்கம் தான் இது. நீங்கள் அந்த என்னோடய அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்துச்சு கூட எடுத்துக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன தான் சினிமா துறையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருந்தாலும், தொடர்ந்து மக்களுக்கு வந்து அவர் பேர் சொல்லியும் சரி, அவர் பேர் தெரியாமலும் சரி, நிறைய நல்லங்கள் நிறைய நல்லது பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் எப்போவுமே இருந்துட்டு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து இந்த மாதிரி சில நெகட்டிவ் இம்பாக்ட் ஆகும்போது அவரோட இமேஜை எந்தளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது? லதா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இந்த வரவு செலவு கணக்குகள், இந்த ப்ராப்பர்ட்டி விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவர்கள் இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்குருவாங்க அப்படிங்கிற மாதிரியாக தான் டாக் இருக்குது வெளியில். ஏன்னா பணம் வரவு செலவு விஷயங்கள், பணம் தன் பக்கம் வரணும், வெளியில் போகக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள், பண விஷயத்தை ரொம்ப கராரான ஆள் அப்படிங்கிற மாதிரியான டாக்கு, அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்குறப்ப இருக்குது. அதனால தான் தொடர்ந்து அவங்க சம்மந்தமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பிரச்சனை இல்லை, இது வந்து மூணாவது நாலாவது பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் இதில் என்ன, இப்போ நம்ம லதா ரஜினிகாந்த் நீங்கள் தனி லதாவாக நீங்கள் பார்க்கத்தான் விட்டலாம், லதா ரஜினிகாந்த்னு நம்ம பேசிட்டோம். அப்போ அப்படி இருக்கிறப்ப அவருக்கும் அந்த பேர், இவங்க பண்ணக்கூடிய சில வேலைகள் வந்து அவருக்கும் சேர்ந்து அந்த கெட்ட பேர் வரும். இப்போ நம்ம சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம், லதா ரஜினிகாந்த்னு சொல்கிறோம், லதான்னு சொல்கிறது இல்லையா? அப்போ ரஜினிகாந்த் பேரும் அதோட சேர்ந்து தானே வருது. அப்போ இவங்க பண்ணக்கூடிய சில தவறுகளுக்கு அவருக்கும் சேர்ந்து தான் அந்த கெட்ட பேர் வரும். ஏன்னா அவர் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த நிகழ்ச்சியில் இருந்தால் கூட அப்போ கூட நடிக்கக்கூடிய சக நடிகர்களாக இருக்கட்டும், மற்ற ஆட்களாக இருக்கட்டும், நிறையா பேர்கள் உதவி பண்ணியிருக்கிறதெல்லாம் மறக்க முடியாது. அதே மாதிரி ஒரு எழுத்தாளர் அவரை வச்சு ஒரு படம் பண்ண ஒரு தயாரிப்பாளர் அவர், அவர் ஒரு விழா மேடையில் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அவர் பேசினோடனே சொந்தமாக அந்த எழுத்தாளர் அந்த தயாரிப்பாளருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொந்தமாக 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்தார். இப்போ அந்த ஃப்ளாட்லாம் இருக்கிறார். அந்த மாதிரி நிறையா உதவிகள் இப்போ தெரிஞ்ச ஆட்கள்லாம் ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சிகிட்ருக்காரு, கூட சக நடித்த நடிகர்கள் சில பேருக்கெல்லாம் செய்கிறாரு. ஆனால் இவர்கள் இந்த அவங்க ஃபேமிலி இருக்க ஆட்கள் சிலர் பண்ணுற பேர் வந்து இந்த இவர் என்ன பண்ணாலும் அதை வந்து கெடுக்கிற மாதிரியான வேலைகள் தான், அது எல்லாத்தையுமே மறக்கடிச்சிருது மறக்கடிச்சிருது. இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் எவ்வளோ விஷயங்கள் நிறையா பேர் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் இருக்கு, கலைஞானம் அவர் பேர் தயாரிப்பாளர் கலைஞானம்னு, அவர் தயாரிப்பாளர் ப்ளஸ் வந்து அவர் வந்து எழுத்தாளர். ரஜினிகாந்தை வச்சு நிறையா முதல்ல ஆரம்ப காலத்து ரஜினிகாந்தை வச்சு படங்கள்லாம் தயாரித்தவர். அவர் இப்பயும் வந்து கொஞ்சம் சொந்த வீடு இல்லை, அப்படி ஒரு சின்ன வறுமை நிலையில் இருக்குது அப்படின்னு அவரே வாலண்டியராக போய் ஒரு வீடு வாங்கி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அருணாச்சலம் படம் கூட அவர் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணி அதில் காசு கொடுத்தார் கூட சொல்லலாம். அது பாண்டியன் படம். பாண்டியன் படம் வந்து ஏவிஎம்மில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அந்த படத்துடைய அந்த ஏவிஎம்மில் இருக்கக்கூடிய மேக்கப் மேனு கேமராமேனு இந்த மாதிரி ஆட்களுக்காக ஒரு படம் பண்ணி கொடுத்தார். எஸ்பி முத்துராமன் சாரும் அதில் ஒரு ஷேர் போச்சு. அந்த மாதிரியான உதவிகள் பண்ணார். வள்ளின்னு ஒரு படம் பண்ணார் ரஜினிகாந்த் ப்ரொடியூஸ் பண்ணி, தன்னுடைய நண்பர் கே நடராஜ் அவரை டைரக்டராக்கி
சில நண்பர்களுக்காக அந்த படத்துலேருந்து வரக்கூடிய வருமானங்கள்லாம் கொடுத்தார் ரஜினிகாந்த். அந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்கிறாரு, கூட வேலை நடித்த நண்பர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் நிறைய செஞ்சு. ஆனால் இவர் இப்போ இந்த ஒரு பக்கம் செஞ்சுட்டே போயிருந்தாலும் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் இவருக்கு அந்த கெட்ட பேர் வந்துடுது. நம்ம சொல்கிறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை தான் ரஜினிகாந்த் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரியான பண விஷயத்தில் அவங்க கொஞ்சம் ரொம்ப கராராக இருப்பாங்க, அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை தலையிட்டுறதுனால பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு. இதில் நீங்கள் கேட்ட மாதிரி அவருக்கும் பேர் கெட்டு போகுமா அப்படின்னா கெட்டு போகத்தான் செய்யும். ஏன்னா நம்ம அதை தனியாக பிரித்து நம்ம பேச முடியாது இல்லையா, அதனோட சேர்த்து வரப்போ வரும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க இன்றைக்கி எங்கேயோ ஒரு உயரத்துக்கு போயிட்டாங்க. இது இந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன இந்த கெட்ட பேரெல்லாம் வந்து ஒரு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்போது ரஜினிகாந்த் அவர்களே நிறைய மேடைகளை வந்து சொல்லுவார், நான் என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும், நான் என்ன தான் இவ்வளோ பெரிய பொசிஷன் இருந்தாலும் என்கிட்ட நிம்மதி இருக்கான்னு கேட்டால் அந்தளவுக்கு பெரிய பெருசாக எனக்கு நிம்மதினா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன தான் இண்டஸ்ட்ரி வைஸாக ஒரு பெரிய உச்சத்தை எடுத்திருந்தாலும் அவரோட பர்சனல் லைஃப் பார்க்கும்போது சில பிரச்சனைகள் இருக்குது. இல்லை குறிப்பாக சொல்லலாம், இந்த பண பிரச்சனைகள் இருக்கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொண்ணுங்க ரெண்டு பேரோட லைஃப்பும் அதை பற்றி நம்ம டச் பண்ணாலும் அது எந்த மாதிரி போச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது அவருக்கு எந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுக்கு ஒரு தேவையில்லாத மன வருத்தம் தான். இது சொன்ன மாதிரி ஃபேமிலிலையும் ஒரு சின்ன சின்ன சிக்கல் போயிட்டுருக்கு, பொண்ணுங்கள் லைஃப்பில் சில பிரச்சனைகள். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மேட்ரு, யாருக்கோ ஜாமீன் போட்டிருக்கிறாங்க இந்த பட சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு, அது இந்த கேஸ் இவங்களுக்கு வந்திருக்கு, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் கோர்ட்டு வரைக்கும் போகாமையே பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடிச்சிருக்கலாம். அதுவும் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரம் இருக்கும்போது சின்ன நவிலே முடிச்சிருக்கலாம். ஆமாம், இப்போ இவர் நினைச்சார்னா தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகா ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்கள்ட்ட ஒரு டேரக்டாகவே ரஜினிகாந்த் பேசலாம். இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு, அவங்க ரஜினிகாந்தே பேச வேண்டியது. ரஜினிகாந்தனுடைய செக்ரட்டரியோ பிஓ பேசி இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குது, அதை வெளியில் பார்த்து முடிங்கன்னா சைலண்ட்டாக முடிச்சிருப்பாங்க. அதையும் மீறி வெளியில் வருதுன்னா இவங்க சரியாக அணுகலை. அது இப்போ எனக்கு தெரிஞ்சு அவருடைய நாலேஜுக்கே இந்த விஷயங்கள்லாம் போயிருக்குமோ அவங்கிறது சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு வர வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவர் நாலேஜுக்கு போயிருக்குமோங்கிறதே சந்தேகமாக இருக்குது. ஓரளவு அவர் நாலேஜ் போயிருந்தால் இது அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கா? அவன் ஆயிருக்காது, ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணிருக்காங்க. மிஞ்சி போனால் பெரிய அமௌண்ட்லாம் இருக்காது, கூப்பிட்டு சால்வ் பண்ணியிருப்பாங்க. இல்லாட்டி அது யார் அதிகமாக கேட்குறாங்களோ அது ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த பிரச்சனையை வெளியில் வராமல் முடிச்சிருப்பாங்க. இந்த ஸ்கூல் மேட்டராகட்டும், இந்த விஷயமாகட்டும், தொடர்ந்து இந்த மாதிரி அவருடைய பேரை கெடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியில் வர்றது அவருக்கு ஒரு மன உறுத்தலை தான் கொடுக்கும். ஏன்னா அவர் இந்த மாதிரியான விஷயங்களில் தலையிட விரும்பாத ஒரு நடிகர் அவர். ஆனால் இது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை தான் கொடுக்கும் அவருக்கு. அதே மாதிரி ரஜினிகாந்த் தவிர்த்து மற்ற எந்த நடிகர்களுக்காவது இந்த மாதிரி பர்சனல் லைஃப்னால் அவரோட கரியர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கா? இந்த மாதிரி நிறையா சொல்லலாம். அது பழைய நடிகர்கள் நிறையா ஃபேமிலியில் இஷ்யூனால பட வாய்ப்புகள் இறந்து மனைவி டைவர்ஸ் ஆகி இப்போ நிறைய பேர் கெட்டு போய் அது நடிகர்கள்ட்டும் டேரக்டர்ஸ் நிறைய பேர் நிறைய டேரக்டர்ஸ் வந்து லைஃப்பில் நிறையா ட்ராஜடி நடந்திருக்கு. ஒரு பிரபல பாடகருக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு மனைவினால், ஒரு பிரபல டேரக்டருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு பிரபல நடிகர் மனைவினால் ஒரு சிக்கல் வந்து அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி குடும்ப விஷயங்கள் வெளியில் போயிடக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்ட்டு சில விஷயங்களை அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி அமைக்கி வச்சுருவாங்க. அதெல்லாம் நிறைய அந்த விஷயங்கள் எடுத்து பேசுகிறாங்க. ஒவ்வொரு எபிசோடாக நம்ம பேசலாம், நிறையா விஷயங்கள் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. சரி ஓகே, உங்களுக்கு போனாலும் நேரத்தை ஒதுக்கி எங்களால் நிறைய விஷயம் பார்க்கறது. ரொம்ப நன்றி.